ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிதாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப டேஸ்டியான தேங்காய் பால் சாதம். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, முட்டை குழம்பு இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்க வினிதாஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க எண்ணெய்க்கு பதிலாக நெய்னாலும் நீங்க சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதுல 2 பிரியாணி இலை, ஒரு இன்ச் பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 அன்னாசி பூ, கடைசியா கொஞ்சம் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாம். அடுத்தது இதுல 1 பெரிய வெங்காயம் நீளமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை நம்ம சேர்த்துடலாம். அது கூட 3 பச்சை மிளகாய். நம்ம இதில் மிளகாய் எதுவுமே சேர்க்க மாட்டோம், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கடைசியாக தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. அடுத்தது இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா சேர்த்துடலாம். இது ஒரு 1 நிமிஷம் வதக்கிடுங்க. அடுத்தது நம்ம அரிசி சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 கப் சீரக சம்பா அரிசியை 30 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா அரிசிக்கு பதிலாக நம்ம பாஸ்மதி ரைஸ் உள்ள சேர்த்துக்கலாம். இந்த அரிசி உள்ள சேர்த்துடலாம். இந்த சாதத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து நம்ம தேங்காய் பால் சேர்த்துடலாம். நம்ம இன்னைக்கு குக்கர்ல வைக்கிறோம், அதனால 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு நான் இன்னைக்கு 3 டம்ளர் தேங்காய் பால் சேர்க்க போறேன். இப்ப இந்த தேங்காய் பால் நம்ம சேர்த்துடலாம். இதே நீங்க ஓபன் பேன்ல வைக்கிறதா இருந்தா 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க, அது கரெக்டா இருக்கும். குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு சரியா இருக்கு. இந்த குக்கர் நம்ம மூடிடலாம். 1 விசில் வச்சு 5 மினிட்ஸ் இதில் வச்சுக்கோங்க. சாதம் நல்லா வெந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா பிரஷர் நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் நல்லா வாசனையா இருக்குது. இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்ப நம்மளோட தேங்காய் பால் சாதம் ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஃபீட்பேக்ஸ்ல கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க.